ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனல்ல எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர், சேல்ஸ், சர்வீஸ், ஆஃபர் இந்த மாதிரி ரெகுலராக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்குங்க. நிறைய ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் இந்த மாதிரி எவ்வளோத்தையும் நிறைய நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜெப்ரானிக்ஸில் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் தான். அந்த ஒரு ஹோம் தியேட்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு இது பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் இனிஷியலாக பார்ப்போம். ஜெப்ரானிக்ஸ் இது மாடல்னு பார்த்தீங்கன்னா, டோனிக் BT-RUCF ஒரு 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு BT, ஆக்சுவலாக ஒரு ப்ளூடூத்தோட உள்ள ஒரு மாடல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SD-MMC சப்போர்ட்டு, பார்த்தீங்கன்னா இதில் மெமரி கார்டும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா FM, நீங்கள் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் FM இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் LED டிஸ்பிளே, நீங்கள் என்ன கவுண்ட் வருதோ அது LED டிஸ்பிளே தெரிய மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் USB, நீங்கள் பென்ட்ரைவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரிமோட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அவுட்புட் பவர்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 90 வாட்ஸ், ஒரு 90 வாட்ஸோட உள்ள மாடல் தான். சப் ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட்ஸு. சேட்டலைட் ஸ்பீக்கர் மொத்தம் 10 வாட்ஸ் × 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மீன்ஸு 35 Hz to 20 kHz வரைக்கும். ஸ்பீக்கரோட ஓம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ட்ரைவ் வந்து 8 ஓம்ஸு, இது சப் ஊஃபர் வந்து 4 ஓம்ஸு தான் கொடுத்துருக்காங்க. தென் இதில் MP3 ஃபார்மட் சப்போர்ட் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, BT பேரிங் நேம் வந்து ஜெப் டோனிக். இதில் நம்ம மொபைல்லையோ அல்லது உங்களோட ப்ளூடூத் உங்கள் லேப்டாப்லையும் இந்த மாதிரி ஷேர் பண்ணப்போ ஜெப் டோனிக் அப்படின்னு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தட் ப்ளூடூத்தோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி போட்டுருக்காங்க. இதோட டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.1 kg. இதோட MRP அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8399 ரூபா, ஒரு 8399 ரூபா உள்ள ஒரு ஜெப்ரானிக்ஸ் ஹோம் தியேட்டரை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட ஆஃபர் ப்ரைஸ், ஸ்பெஷல் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட வேல்ஸ் எல்இடி டிவி சேனல் போய் பாருங்கள். இன்றைக்கி இது ஒரு சூப்பர் ஆஃபரில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரெகுலராக சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஜெப்ரானிக்ஸோட ப்ராடக்ட் நீ எனி ஒன் ப்ளூடூத்தாக இருக்கட்டும், FM-ஆக இருக்கட்டும், ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃபரில் வர்ற தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட வேல்ஸ் எல்இடி டிவி பழங்கானத்தத்தில் கிடைக்குது. நம்மளோட வேல்ஸ் எல்இடி டிவி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பழங்கானத்தில் ESI ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிவ்யூவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து, இதோட ஆப்ஷன்ஸ், ப்ராடக்ட் குவாலிட்டி, இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க தாராளமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட அட்ரஸை நம்மளோட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து சேர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னுக்கு வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா சோர் மன்சர் சர்டிஃபைன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இதை தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லி பேக்கிங்கில் தான் இருக்குது. தட் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இது ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டு கவரில் இருக்குது. இதுதான் அந்த நம்ம சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸு, ஒன்று ஒரு ரெண்டு மட்டும் வைக்கிறேன். ஏன்னா ரெண்டு நம்ம போட்டு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 5-5 தேவையில்லை. இதில் இருக்குது எடுத்து எடுத்தாச்சு சேட்டலைட். அதுக்கடுத்து இதோட கவர்ஸில் ரிமோட்டு, அதுக்கடுத்து உங்கள் டிவிடி பிளேயரில் கொடுக்குறதுக்கான எல்லா வயர் கார்ட்ஸு, ப்ளஸ் உங்கள் மொபைலில் கொடுக்குறதுக்கான வயர் கார்ட்ஸு, ப்ளஸ் ஆண்டனா எல்லாமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. கூடவே ரிமோட்டுக்குரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டையும் எடுத்துருவோம், ரிமோட்டுக்குரிய பேட்டரியும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தூக்க போகிற முக்கியமானது சப்வூஃபர். சப்வூஃபரை வெளியில் எடுத்துட்டோம், பாக்ஸை கீழே போட்டுட்டோம். அந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, செம்ம ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எல்லாமே இதோட அவுட்புட் மீன் நார்மலாக வந்து எல்லாமே 5.1 சொல்லுவாங்க. பட் ஆனால் சில இது 2.1 இன்புட் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சைட் லெஃப்ட்டு, சைட் ரைட்டு, அதுக்கடுத்து இதுதான் பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். தென் பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு, இன்புட்டில் வந்து செப்பரேட்டாக 6 இன்புட் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆக்சிலரி இன்புட்டு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மாடலோட அவுட்புட்டு குவாலிட்டி அப்படின்றத இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஜஸ்ட் நான் ஒரு ரெண்டு சேட்டலைட் ட்ரைவை மட்டும் மாட்டுறேன்.
இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு ரிமோட்டில். ஜஸ்ட் நம்மளோட ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சோனிக்னு காமிக்கும் அப்படின்னு. இப்போ இதோட லெஃப்ட் ரைட் சேனல் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். பவரை கனெக்ட் பண்ணுறோம். வால்யூம் பட்டனை சுற்றியும் பயங்கரமாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலேயும் அந்த ஆன் ஆஃப் சப் ஊஃபருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுவோம். பிடி மேலேயே பிடின்னு போட்டிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ அப்படின்னு வருது. இப்போ நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸ் ஆன் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி காமிக்கணும் ஸ்டெப் டோனிக்னு காமிக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் சர்ச் பண்ண போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவைலபிள் டிவைஸாக ஸ்டெப் டோனிக் வந்துச்சு. பேரிங்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நோ காபிட் மியூசிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய ஃபைவ் பேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லி ஃபார் டூ பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டு ஃபைவ் பேன் ஒன்று மாதிரி சொல்லுவாங்க. பட் ஜெப்ரானிஸை பொறுத்தவரை ரியல் ஃபைவ் பேன் ஒன்று. ஏன்னா ரிமோட்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனல் பார்த்தீங்கன்னா லெஃப்டாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் லெஃப்டாக இருக்கட்டும், சென்டராக இருக்கட்டும், சப் ஊஃபராக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் கொடுத்து ஒவ்வொரு சேனலையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரிமோட்டோட வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டர் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ஆஃபரில் நம்மளோட வேல்ஸ் எல்இடி டிவி சேனலில் உங்களுக்கு கிடைக்கணுமா? கண்டிப்பாக நம்மளோட வேல் செலுத்தி சேனல் போங்க. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆஃபரை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.